அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னுமொரு வகுப்பில் உங்களுடன் கலந்துரையாடுவதை மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். எங்களுடைய இந்த மூன்றாம் தவணைக்குரிய பாட விடயங்கள் மிக நேர்த்தியாக எங்களுடைய பாடத்திட்டத்திற்கும் ஆசிரிய வழிகாட்டிக்கும் அமைய நடாத்தி செல்லப்படுகிறது என்பது மகிழ்ச்சி தருகின்ற விஷயமாக இருக்கிறது. இந்த பாடங்கள் ஒவ்வொன்றும் முடிகின்ற பொழுது நான் நினைக்கின்றேன், பிள்ளைகள், உங்களுடைய மனதிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், உங்களுடைய மனதிலே இன்னொரு புது உத்வேகம் ஏற்படும், எங்களால் படிக்க இயலும், எங்களால் சாதிக்க இயலும், இந்த பரீட்சைக்கு எங்களால் முகம் கொடுக்க இயலும் என்கிற, எனவே முடியும் என்பதே எங்களுடைய தாரக மந்திரம். இந்த குருகுலம் எனது வகுப்பறை என்பது இதையே உங்களுக்கு கற்றுத்தருகின்றது. எனவே நாங்கள் தொடர்ந்தும் பாடவிடயத்துக்கு செல்வோம். பிள்ளைகளே, கடந்த வகுப்பில் எல்லைக்கிரியம் தொடர்பான பல்வேறு விடயங்களை, சமன்பாடுகளை, கணித விளக்கங்களை நாங்கள் கற்றிருந்தோம். அந்த கற்றற்பேறுகள் உங்களை அடைந்திருக்கும். அந்த வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் நாங்கள் இன்னொரு புதிய தலைப்புடன் நாங்கள் அதை நகர்த்தி செல்ல முடியும். பிள்ளைகளே பாருங்கள், உணர்திறன் பகுப்பாய்வு ஒரு புதிய சொல். உணர்திறன் பகுப்பாய்வு, சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் என்று சொல்லுவோம். உணர்திறன் பகுப்பாய்வு என்பது இந்த காபோத உயர்தர மட்டத்தில் மிகவும் ஒரு சுருக்கமான அளவில் மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஒரு வரையறுக்கப்பட்ட பாடத்திட்ட அளவிலே தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். அப்போ இங்கே உணர்திறன் பகுப்பாய்வு என்பது குறிப்பது தொடர்புடைய ஒரு காரணி மாற்றம் அடைகின்ற பொழுது அதனுடன் தொடர்புடைய இன்னொரு காரணி எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பதை பற்றி ஆராய்வது, பகுப்பாய்வது உணர்திறன் பகுப்பாய்வாக இருக்கும். ஒரு செயற்பாட்டுடன் தொடர்புடைய ஒரு காரணி மாற்றம் அடைகின்ற பொழுது அதனுடன் தொடர்புடைய இன்னொரு காரணி எவ்வாறு மாற்றம் பெறுகிறது என்பதை உணர்திறன் பகுப்பாய்வு கருதுகின்றது. எனவே பிள்ளைகள், அந்த வகையில் இங்கே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், லாபத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு மாறிகளின் மாற்றங்களினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற பகுப்பாய்வு உணர்திறன் பகுப்பாய்வு எனப்படும். அப்போ இங்கே தொடர்புடைய காரணிகளை நாங்கள் மாறிகள், வேரியபிள்ஸ் என்று சொல்கிறோம். இந்த காரணிகள்தான் இங்கே வேரியபிள்ஸ் என்று சொல்லப்படும். எனவே ஒரு மாறியில் ஏற்படுகிற மாற்றம் சம்பந்தப்பட்ட இன்னொரு மாறியில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்துவதாக இந்த உணர்திறன் பகுப்பாய்வு இருக்கும். அந்த வகையில் காபோத உயர்தர மட்டத்தில் நாங்கள் இரண்டே இரண்டு மாறிகளை மாத்திரம் கருத்தில் கொள்ளப் போகின்றோம். ஒன்று விற்பனை தொகை, குவான்டிட்டி ஆஃப் சேல்ஸ், விற்பனை தொகை. மற்றது விற்பனை விலை, சேல்ஸ் ப்ரைஸ். வி கன்சிடர் ஒன்லி டூ வேரியபிள்ஸ் ஹியர், குவான்டிட்டி ஆஃப் சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ப்ரைஸ். விற்பனையினுடைய அலகுகள், அளவுகள் மாறுகின்ற போதும், விற்பனை விலை மாறுகின்ற பொழுதும் ஏற்படக்கூடிய தாக்கங்களை, அவற்றிலான தாக்கங்கள் புள்ளிகள், சமப்பாட்டு புள்ளியில் ஏற்படக்கூடிய தாக்கம், லாபத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம், பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எவை என்பதை நாங்கள் இங்கே சுருக்கமாக ஆராயப் போகின்றோம். அந்த வகையில் பாருங்கள், உங்களுக்கு மிக இலகுவாக, நீங்கள் இதை கிரகித்துக் கொள்வதற்கு மிக இலகுவாக இங்கே உங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த அட்டவணையை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பிள்ளைகள், இந்த அட்டவணையிலே முதலாவது நிரல் இந்த மாறிகளினுடைய மாற்றங்களை பற்றி குறிப்பிடுகின்றது. பாருங்கள், விற்பனை விலை குறைவடைதல், விற்பனை விலை அதிகரித்தல்,
விற்பனையினுடைய அளவு தொகை குறைவடைதல், விற்பனையினுடைய அளவு தொகை அதிகரித்தல். அப்போ பிள்ளைகள், நீங்கள் இவ்வளவுத்தையும் பாடமாக்கி கொள்ளாதீர்கள், தயவுசெய்து விளங்கி கொள்ளுங்கள். இதிலே பாருங்கள், நீங்கள் விற்பனை விலை குறைவடைவதின் தாக்கங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் அதற்கு எதிராக விற்பனை விலை அதிகரித்தல் இருக்கும். அந்த மாதிரியே விற்பனை அளவு குறைகிறது, அதிகரிக்கிறது, தொடர்புபடுத்தி பார்ப்பீர்களாக இருந்தால் விடயங்களை விளங்கி கொள்வதும் கிரகித்து கொள்வதும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் பிள்ளைகள். எனவே விற்பனை விலை குறைவடைகிறது, விற்பனை விலை குறைவடைகிறது என்ற எடுகோலை நாங்கள் எடுக்கின்ற பொழுது இங்கே பாருங்கள், இதனுடைய மொத்த பங்களிப்பு குறையும் என்று சொல்கிறோம். ஏனென்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், விற்பனை விலை குறைந்தால் அலகு பங்களிப்பு குறையும், ஆகையால மொத்த பங்களிப்பு குறையும். பங்களிப்பை தீர்மானிப்பது விற்பனை விலை மாறுங்கிரியம். எனவே விற்பனை விலை குறைகின்ற பொழுது அலகு பங்களிப்பு குறையும், எனவே மொத்த பங்களிப்பும் குறையும். அதேவேளை அங்கே பாருங்கள், சமப்பாட்டு புள்ளி அலகு, சமப்பாட்டு புள்ளி அலகு அதிகரிக்கும். ஏன்? சமப்பாட்டு புள்ளி அலகு என்பது மொத்த நிலையான கிரியத்தை அலகு பங்களிப்பால் பிரிக்கின்ற போது கிடைக்கின்ற பெறுமானம். எனவே இங்கே விற்பனை விலை குறைகின்ற போது அலகு பங்களிப்பு குறைவதால் நிலையான கிரியம் மாறாதிருக்கிறது, அலகு பங்களிப்பு குறைவதால் சமப்பாட்டு புள்ளி அலகு அதிகரிக்கும். தெளிவாக விளங்க வேண்டும், சமப்பாட்டு புள்ளி அலகுக்குரிய சமன்பாட்டில் நிலையான கிரயம் என்ற மாறி மாறாமல் இருக்கும். ஆனால் அலகு பங்களிப்பு குறைவதால் அப்போ சமப்பாட்டு புள்ளி அலகுகள் அதிகரிக்கும். அப்போ சமப்பாட்டு புள்ளி அலகுகள் அதிகரிக்கின்ற பொழுது சமப்பாட்டு புள்ளி அலகுகள் அதிகரிக்கின்ற பொழுது பாதுகாப்பில்லை அலகு குறையும். ஏற்கனவே பிள்ளைகள் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், சமப்பாட்டு புள்ளி அலகுகள் அதிகரிப்பது வணிகத்துக்கு பாதகம் என்று சொல்லி. அப்போ எனவே சமப்பாட்டு புள்ளி அலகுகள் அதிகரிப்பதால் பாதுகாப்பில்லை அலகு குறைவதாக இருக்கும். பாதுகாப்பில்லை குறைவதால் லாபம் குறைவதாக இருக்கும். பாருங்கள், ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நீங்கள் ஒன்றோடொன்றதை தொடர்புபடுத்தி பார்க்கின்ற பொழுது கணிப்பிடாமலே அடுத்த மாறியினுடைய தாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், விற்பனை விலை குறைவடைகிறது, விற்பனை விலை குறைவடைவதால் அலகு பங்களிப்பு குறையும், ஆகையால் மொத்த பங்களிப்பு குறையும். அலகு பங்களிப்பு குறைவதால் சமப்பாட்டு புள்ளி அலகு அதிகரிக்கும், சமப்பாட்டு புள்ளி அலகு அதிகரிப்பது பாதகம் என்பதால் பாதுகாப்பில்லை அலகு குறையும். பாதுகாப்பில்லை அலகு குறைகிற பொழுது நிறுவனத்தினுடைய லாபம் குறையும். எனவே விற்பனை விலை அதிகரிக்கிற பொழுது என்ன தாக்கம் ஏற்படும் என்பதை நீங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதற்கு எதிரான நிலை வரும். பாருங்கள், விற்பனை விலை அதிகரிக்கிறது, எனவே அலகு பங்களிப்பு அதிகரிக்கும், அப்போ மொத்த பங்களிப்பு அதிகரிக்கும். இங்கே அலகு பங்களிப்பு கூடுவதால் சமப்பாட்டு புள்ளி அலகு குறையும். அலகு பங்களிப்பு கூடுது, அப்போ சமப்பாட்டு புள்ளி அலகு குறையும். சமப்பாட்டு புள்ளி அலகுகள் குறைவதால் பாதுகாப்பில்லை அதிகரிக்கும், பாதுகாப்பில்லை அதிகரித்தால் அங்கே லாபம் அதிகரிக்கும். அடுத்தது, இந்த விற்பனை அளவு அல்லது விற்பனை தொகை, இங்கே அந்த பரீட்சைகளில் பிள்ளைகளுக்கு அதிகமாக ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்தாலே அநேகமான பிள்ளைகள் நீங்கள் பிளவிடக்கூடிய வாய்ப்புகளும் சிலவளவாறு என்னென்றால், அவர்கள் அந்த விற்பனை தொகை உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நாங்கள் தொகையண்டு பயன்படுத்துகிற பொழுது நடைமுறையில் சில வேலைகளில் அது அளவை பயன்படுத்துகிறதும் இருக்குது, பெறுமதியை பயன்படுத்துகிறதும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் தொகை என்பது அளவு, குவான்டிட்டியை குறைப்பதாக இருக்கும். அப்போ விற்பனை தொகை குறைவதாக இருந்தால் விற்பனை அளவு குறைகிறது என்பது அதனுடைய அர்த்தம். அப்போ பாருங்கள், விற்பனை தொகை
அளவு குறையுது. விற்பனையினுடைய அளவு இங்கே குறைவடைகின்றது. அப்போ விற்பனையினுடைய அளவு குறைவதனால இங்கே மொத்த பங்களிப்பு குறையும். அப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ள வேணும். பங்களிப்பு தொகையை அலகு பங்களிப்பை விற்பனையினுடைய அளவு மாறுவது அலகு பங்களிப்பில் மாற்றத்தை கொண்டு வராது. ஏன்? அலகு பங்களிப்பு என்பது அலகு விற்பனை விலை செய அலகு மாறும் கிரியம். அப்போ விற்பனையின் அளவு மாறுகிற போது உண்மையிலே அலகு பங்களிப்பில் மாற்றம் இல்லை. ஆனால் இங்கே இந்த விற்பனையின் அளவுகள் குறைவதால் மொத்த பங்களிப்பு குறையும். அலகு பங்களிப்பில் மாற்றம் இல்லை பிள்ளைகள், ஆனால் விற்பனையின் அளவு தொகை குறைவதால் மொத்த பங்களிப்பு குறைகிறதா இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ நிலையான கிரியம் மாற்றம் இல்லை, விற்பனையின் அளவு மாறுவதால் அலகு பங்களிப்பில் மாற்றம் இல்லை, அதால் இந்த சமப்பாட்டு புள்ளி மாறாது. இங்கே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேணும். கடந்த கால பரீட்சையில் இது பல தடவைகள் வினாவி இருக்கிறார்கள், பல பிள்ளைகள் பிளவிட்டிருக்கிறார்கள். மிக கவனமாக நீங்கள் இந்த ரெண்டையுமே ஒரே நேரத்தில் நீங்கள் கவனிக்க முடியும். விற்பனையினுடைய அளவுகள் குறைந்தாலும் சரி கூடினாலும் சரி சமப்பாட்டு புள்ளி அலகு மாறாது. இதனிடையிலும் அவர்கள் அந்த சரியா பிள்ளையா மெய்யா பொய்யா என்ற கேள்வியில் கேட்பார்கள். விற்பனை அளவு அதிகரிக்கிற பொழுது சமப்பாட்டு புள்ளியில் என்ன மாற்றம் ஏற்படுது என்பது தொடர்பாக. அப்போ இங்கே விற்பனையின் அளவு குறையலாம் கூடலாம், சமப்பாட்டு புள்ளி அலகு மாறாது. அப்போ ஏன் மாறாது பிள்ளைகள்? நிலையான கிரயம் மாறாதிருக்கும், விற்பனையினுடைய அளவு மாறுவதால் அலகு பங்களிப்பு மாறாது என்பதால் சமப்பாட்டு புள்ளி அலகுகள் மாறாது. அவங்க விற்பனை அளவு குறைகிற பொழுது சமப்பாட்டு புள்ளி அலகு மாறாது என்பதால் பாதுகாப்பில்லை குறையும். சமப்பாட்டு புள்ளி அலகு மாறாது, ஆனால் விற்பனையின் அளவு குறையுது, அதால் பாதுகாப்பில்லை குறையும். பாதுகாப்பில்லை குறைஞ்சால் லாபம் என்ன செய்யும்? குறையும். இப்போ பாதுகாப்பில்லையில் என்ன தாக்கம் வருதோ அதுதான் லாபத்தில் உள்ளதாக்கம். பாதுகாப்பில்லை குறைஞ்சால் லாபம் குறையும். எனவே விற்பனை அளவு அதிகரிக்கிற பொழுது இங்கும் மொத்த பங்களிப்பு அதிகரிக்குது. ஏன் மொத்த பங்களிப்பு அதிகரிக்குது? அலகு பங்களிப்பு மாறாது, ஆனால் விற்பனையினுடைய அளவு அதிகரிப்பதால் மொத்த பங்களிப்பு அதிகரிக்கும். அலகு பங்களிப்பு மாறாது என்பதால் சமப்பாட்டு புள்ளி அலகு மாறாது. அலகு பங்களிப்பு மாறாது என்பதால் சமப்பாட்டு புள்ளி அலகு மாறாது. அப்போ இங்கே சமப்பாட்டு புள்ளி அலகு மாறையில் ஆனால் விற்பனை அளவு கூடுது. எனவே பாதுகாப்பில்லை அதிகரிக்கும், பாதுகாப்பில்லை அதிகரிப்பதால் லாபம் அதிகரிக்கும். அப்போ உணர்திறன் பகுப்பாய்வு, விற்பனையினுடைய விலை மாறுகிற போது என்ன தாக்கம், விற்பனையினுடைய அளவு மாறுகிற போது என்ன தாக்கம் என்பதை மிகச் சுருக்கமாக இந்த அட்டவணையில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். அநேகமாக விற்பனை விலையினுடைய மாற்றங்கள் பிள்ளைகளுக்கு அதிகம் குழப்பத்தை ஏற்படுத்துவதில்லை, ஆனால் விற்பனையினுடைய அளவில் ஏற்படுகிற மாற்றங்கள் பிள்ளைகளுக்கு குழப்பம் வருவது வழமை. இதில் திரும்பவும் சொல்லுகிறேன் பிள்ளைகள், விற்பனையினுடைய அளவு மாறுவதால் அலகு பங்களிப்பு மாறாது. அப்போ அலகு பங்களிப்பு மாறாதபடியால் விற்பனை அளவு குறைகிற பொழுது மொத்த பங்களிப்பு குறையும், விற்பனை அளவு கூடுகிற பொழுது மொத்த பங்களிப்பு கூடும். ஆனால் அலகு பங்களிப்பு மாறவில்லை என்பதால் சமப்பாட்டு புள்ளி விற்பனை அளவு கூடினாலும் குறைந்தாலும் மாறாதிருக்கும். ஏன்? விற்பனை அளவினுடைய மாற்றம் சமப்பாட்டு புள்ளியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. ஏன்? விற்பனை அளவு நிலையான கிரயத்தையும் பாதிக்காது, சமப்பாட்டு அது அலகு பங்களிப்பையும் பாதிக்காது. எனவே விற்பனையின் அளவு, இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பிளைவிடுகிற இடம், பிளைவிடுகிற இடம், குழப்பம் வருகிற இடம். அப்போ விற்பனை அளவு மாறினாலும் கூடினாலும் குறைஞ்சாலும் சமப்பாட்டு புள்ளி அலகு
மாறாது. அப்போ சமப்பாட்டு புள்ளி அலகு மாறாது என்பதால் விற்பனை அளவு குறைகிற பொழுது பாதுகாப்பில் குறையும், லாபமும் குறையும். விற்பனை அளவு கூடுகிற பொழுது பாதுகாப்பில் அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்கும். எனவே இதில் நீங்கள் பிள்ளைகள் நீங்களாகவே ஒரு உதாரணத்தை நீங்கள் செய்து பார்க்க முடியும். ஆரம்பத்தில் நாங்கள் சில தரவுகளோடு கணக்கு செய்திருக்கின்றோம். அதே தரவுகளை வச்சு கொண்டு ஆரம்பத்தில் செய்த அந்த கணக்கின் தரவுகளை வச்சு கொண்டு இப்போ நீங்கள் அதில் முதல் விலை என்ற ஒரு காரணியை மட்டும் மாற்றி பாருங்கள். இப்போ விலை ஒரு 10 ரூபா அதிகரிக்குது, அல்ல விலை 10 ரூபா குறையுது, குறையக்க அலகு பங்களிப்பு கணியுங்கள், மொத்த பங்களிப்பை கணியுங்கள், சமப்பாட்டு புள்ளி அலக கணியுங்கள், பாதுகாப்பில் அலக கணியுங்கள், லாபத்தை கணிச்சு பாருங்கள். அதே போல் விலை குறைகிறது, ஒரு 10 ரூபா விலை குறைகிறது, திரும்ப அதே விடயங்களை கணித்து பாருங்கள். இந்த அட்டவணை சொல்வது உண்மை என்பது விளங்கு. அதே போல் விற்பனையின் அளவு, ஏற்கனவே செய்த அதே உதாரணத்தில் விற்பனையின் அளவுகள் ஒரு குறித்த அளவால் அதிகரிக்குதண்டு இதே கணிப்புகளை செய்து பாருங்கள். விற்பனை அளவு குறையுதண்டு இதே கணிப்புகளை செய்து பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டவை சரியானவை என்பது உங்களுக்கு அறிய கிடைக்கும். எனவே உணர்திறன் பகுப்பாய்வு என்பது ஒரு மிகப்பெரிய விடயம் அல்ல, ஒரு சிறிய விடயம். விற்பனை விலையிலும் விற்பனை அளவிலும் மாற்றம் ஏற்படுகிற பொழுது பங்களிப்பிலும் சமப்பாட்டு புள்ளியிலும் பாதுகாப்பில்லையிலும் லாபத்திலும் அவை என்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பது உணர்திறன் பகுப்பாய்வு. நல்லது பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த சமப்பாட்டு புள்ளி தொடர்பான வரைவுகள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட முடியும். பிள்ளைகளே, சமப்பாட்டு புள்ளி தொடர்பான அந்த கருத்துக்களை நாங்கள் கணித சமன்பாடுகளின் ஊடாக எவ்வாறு கணிப்பிடலாம் என்பது பற்றி நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். தற்போது அந்த சமப்பாட்டு புள்ளி அல்ல லாப நட்டமற்ற புள்ளி தொடர்பாக நாங்கள் கற்ற அந்த எண்ணக்கருக்களை வரைபடங்களினூடாக எவ்வாறு நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும், அந்த வரைபடம் தொடர்பான விடயங்களும் எங்களுக்கு பரீட்சைக்கும் முக்கியமானவை. நீங்கள் ஒரு வணிகத்தில் தீர்மானங்களை எடுப்பதற்கும் அவை முக்கியமானவையும் இலகுவானவையும் கூட. அந்த வகையிலே இந்த சமப்பாட்டு புள்ளி அல்லது லாப நட்டமற்ற புள்ளி தொடர்பாக இரண்டு வரைபடங்கள் முக்கியமானவை. ஒன்று மரபு சமப்பாட்டு வரைபு, ட்ரெடிஷனல் பிரேக் ஈவன் சார்ட் என்று சொல்லுவோம். இன்னொன்று பங்களிப்பு சமப்பாட்டு வரைபு, கன்ட்ரிபியூஷன் பிரேக் ஈவன் சார்ட் என்று சொல்லுவோம். மீண்டும் சொல்லுகிறேன் பிள்ளைகள், சமப்பாட்டு புள்ளி அல்லது லாப நட்டமற்ற புள்ளி தொடர்பான எண்ணக்கருக்களை அல்லது விடயங்களை விளங்கிக் கொள்வதற்கு உங்களுடைய பாடத்திட்டத்தில் இரண்டு வரைபுகள் முக்கியமானவை. ஒன்று மரபு சமப்பாட்டு வரைபு, இரண்டாவது பங்களிப்பு சமப்பாட்டு வரைபு. எனவே பிள்ளைகள், இந்த மரபு ரீதியான பாரம்பரியமான சமப்பாட்டு வரைபு தொடர்பாக நாங்கள் தற்போது கலந்துரையாட முடியும். இதுவும் நீங்கள் வணிக கல்வியில் அந்த முகாமைத்துவம் என்ற தேர்ச்சிக்கு கீழே அங்கும் கற்றிருக்கிறீர்கள். ஆனால் அங்கு மரபு சமப்பாட்டு வரைபு மட்டும்தான் பார்த்திருக்கிறீர்கள். இங்கு நாங்கள் பங்களிப்பு சமப்பாட்டு வரைவும் பார்க்க வேண்டும். எனவே நேரத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் நாங்கள் விரைவாக பார்க்க முடியும். நான் சொன்னது போல டியூப்பினூடாக நீங்கள் திரும்ப இந்த காணொளிகளை காண முடியும் என்பதால் இதை பற்றி நீங்கள் அதிகம் பயப்படாமல் நான் சொல்லுகிற விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். மரபு ரீதியான சமப்பாட்டு புள்ளி வரைவு, ட்ரெடிஷனல் பிரேக் ஈவன் சார்ட். அப்போ இந்த வரைபு வருமானம், மொத்த கிரயம், நிலையான கிரயம் என்பவற்றை மாத்திரம் பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றது. இந்த வரைபிலே நாங்கள் முக்கியமாக கருதுவது அல்லது எடுத்துக்கொள்வது மூன்று விதமான கோடுகள். வருமான கோடு, மொத்த கிரய கோடு, நிலையான கிரய கோடு. இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் பாட விடயங்களை இந்த வரைவின் மூலம் காட்டப் போகின்றோம். இதிலே பிள்ளைகள் இங்கே பாருங்கள்,
இந்த நிலைக்குத்து அச்சு தரைபினுடைய நிலைக்குத்து அச்சை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் கிரயம் அல்லது வருமானம் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ரெண்டு விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறோம். அப்போ இந்த நிலைக்குத்து நீங்கள் கிரியக்கோடுகள் சம்பந்தமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது அது கிரியத்தை குறிப்பதாக இருக்கும். வருமான கோடை நீங்கள் கருத்தில் கொள்ளுகின்ற பொழுது அது வருமான தொகையை குறிப்பதாக இருக்கும். அதேபோல் இந்த கிடையச்சை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கிடையச்சு தான் நிறைய பிள்ளைகளுக்கு தெளிவில்லாத விஷயம். சில வேளைகளில் அதிகம் பேர் இதை தெளிவுபடுத்தி கொள்ள தவறுகிற விஷயம். இந்த கிடையச்சை பற்றிய விளக்கம் மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. அப்போ இந்த கிடையச்சை பாருங்கள் பிள்ளைகள், இங்கே நீங்கள் வெளியீடு அல்லது விற்பனை அலகுகளில் அங்கே கிரயம் அல்லது வருமானம் ரூபா, இங்கே வெளியீடு அல்லது விற்பனை அலகுகள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வெளியீடு என்பது உற்பத்தி, அப்போ உற்பத்தி அல்லது விற்பனை. அப்போ இந்த இடத்தில் பிள்ளைகள் மிக முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் தெளிவாக மனதில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த எல்லை கிரயத்தில் கிரய அளவு இலாப பகுப்பாய்வில் சமப்பாட்டு வரைவில் நாங்கள் கவனத்தில் கொள்ளுகிற மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால், இங்கே உற்பத்தியான பொருட்கள் முழுவதும் விற்பனை செய்யப்படும் என்பது ஒரு மிக முக்கியமான எடுகோள். ஒரு வணிகம் உற்பத்தியாக்குகின்ற பொருட்கள் முழுவதையும் அந்த காலப்பகுதியில் விற்பனை செய்யும் என்பதொரு முக்கியமான எடுகோள். அப்போ இதனுடைய அர்த்தம் இந்த நிறுவனத்தில் விற்கப்படாத பொருட்கள் இல்லை, எனவே ஆரம்ப இருப்போ இறுதி இருப்போ இல்லை என்பது அர்த்தம். எல்லைக்குரிய விடயங்கள் சமப்பாட்டு வரைவை நாங்கள் ஆராய்கிற பொழுது தொடக்க இருப்புகள் இறுதி இருப்புகள் வணிகத்தில் காணப்படாது என்பது முக்கியமான எடுகோள். இது இந்த வரைபட முறையினுடைய அல்ல இந்த பகுப்பாய்வு முறையினுடைய ஒரு முக்கியமான பிரதிகூலம் என்பதை நாங்கள் பின்னர் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் அதனால்தான் இங்கே பாருங்கள், வெளியீடு தந்தால் வெளியீட்டுக்கு சமனாக விற்பனை இருக்கும், விற்பனை தந்தால் அதற்கு சமனாக வெளியீடு இருக்கும். ரைட். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் இந்த வரைபை கீறுகிற பொழுது வரைகிற பொழுது முதலில் மொத்த நிலையான கிரியக்கோடை நீங்கள் வரைவீங்கள். டிஎஃப்சி கோடு மொத்த நிலையான கிரியக்கோடை நீங்கள் வரைவீர்கள். அது ஏற்கனவே பொருளியல் படித்திருக்கிறீர்கள். எல்லை கிரிய முதல் வகுப்பில் அதை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கிறேன், வரைபடத்தை காட்டியிருக்கிறேன். மொத்த நிலையான கிரியக்கோடு செயற்பாட்டு மட்டத்துக்கு ஏற்ப மாற்றமடைவதில்லை. அதால் மொத்த நிலையான கிரியக்கோடு கிடையச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். எனவே கிடையச்சுக்கு சமாந்தரமாக நிலையான கிரியக்கோடு அமைகின்றது. அடுத்ததாக மொத்த கிரியக்கோடை வரைகின்ற பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். மொத்த கிரியக்கோடு இந்த நிலைக்குத்தச்சில் நிலையான கிரியக்கோடு ஆரம்பிக்கிற புள்ளி, நிலையான கிரியக்கோடு ஆரம்பிக்கிற புள்ளியில இருந்துதான் மொத்த கிரியக்கோடும் ஆரம்பித்து இடமிருந்து வலமாக கீழிருந்து மேல் நோக்கி செல்லும். எனவே மொத்த கிரியக்கோடு ஏன் இந்த இடத்தில் ஆரம்பிக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், செயற்பாடு பூச்சியமாக இருக்கிற பொழுது, எங்களுடைய செயற்பாட்டு மட்டம் பூச்சியமாக இருக்கின்ற பொழுது மாறும் கிரியம் பூச்சியம். எனவே செயற்பாடு பூச்சியமாக இருக்க மாறும் கிரியம் பூச்சியமாக இருக்கும், ஆனால் நிலையான கிரியம் இருக்கும். எனவே செயற்பாட்டு மட்டம் பூச்சியமாக இருக்க மொத்த கிரியம் என்பது நிலையான கிரியமாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், செயற்பாடு மட்டம் பூச்சியமாக இருக்கின்ற பொழுது நிலையான கிரியமும் மொத்த கிரியமும் சமனாக காணப்படும் என நாங்கள் குறிப்பிடுகிறோம். அந்த வகையில் நிலையான கிரியக்கோடு நிலைக்குத்தச்சில இருந்து ஆரம்பிக்கின்ற அந்த புள்ளியில் இருந்து மொத்த கிரியக்கோடு ஆரம்பித்து செல்லும். அடுத்ததாக நாங்கள்
வருமானக்கோடு அல்லது விற்பனை வருமானக்கோடு, வருமானக்கோடல விற்பனை வருமானக்கோடை கீறுகின்ற பொழுது அது பூச்சியத்தானத்திலிருந்து கீறப்படுவதை வரையப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். மொத்த வருமானக்கோடு பூச்சிய புள்ளியிலிருந்து ஆரம்பித்து செல்வதை நீங்கள் பார்க்க முடியுமேன். விற்பனை பூச்சியமாக இருக்கின்ற பொழுது மொத்த வருமானம் பூச்சியம், விற்பனை அலகுகள் அதிகரிக்க அதிகரிக்க மொத்த வருமானம் அதிகரித்து செல்லும். எனவே ஒரு பாரம்பரிய மரபு ரீதியான சமப்பாட்டு வரைவில் 3 கோடுகள் மட்டுமே நாங்கள் வரைகின்றோம். மொத்த நிலையான கிரியக்கோடு, மொத்த கிரியக்கோடு, மொத்த வருமான கோடு. எனவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இந்த இடத்திலே நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் மொத்த வருமானமும் மொத்த கிரியமும், மொத்த வருமானமும் மொத்த கிரியமும் சமநிலைப்படுகின்ற இந்த புள்ளி சமப்பாட்டு புள்ளி, பிரேக் ஈவன் பாயிண்ட் என்று சொல்லுகிறோம். மொத்த வருமானமும் மொத்த கிரியமும் சமநிலைப்படுகின்ற இந்த புள்ளியை நாங்கள் சமப்பாட்டு புள்ளி, பிரேக் ஈவன் பாயிண்ட் என்று சொல்கிறோம். இந்த புள்ளியிலிருந்து நீங்கள் நிலைக்குத்தச்சுக்கு வரைகின்ற பொழுது இந்த மட்டத்திலே காணப்படுகிற தொகை சமப்பாட்டு புள்ளி விற்பனை வருமானமாக இருக்கும், சமப்பாட்டு புள்ளி பெறுமதியாக இருக்கும். இந்த புள்ளியிலிருந்து கிடையச்சுக்கு நீங்கள் கீறுகிற பொழுது கிடையச்சிலே காணப்படுகிற இந்த புள்ளி என்ன, சமப்பாட்டு புள்ளி அலகுகளை குறிக்கும். எனவே 3 விடயம், இது சமப்பாட்டு புள்ளி, இந்த இடத்தில் காணப்படுகிற பெறுமதி சமப்பாட்டு புள்ளியினுடைய பெறுமதி ரூபா, இந்த இடத்திலே காணுகின்ற புள்ளி சமப்பாட்டு புள்ளி அலகு. பிறகு பாருங்கள், இந்த சமப்பாட்டு புள்ளி அலகில இருந்து நாங்கள் திட்டமிட்ட விற்பனை, சமப்பாட்டு புள்ளியிலிருந்து திட்டமிட்ட விற்பனை, இந்த பிரதேசம் பாதுகாப்பு எல்லையாக இருக்கும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, இது பாதுகாப்பு எல்லை. அப்போ இந்த மட்டத்திலே தான் அங்கே லாபம் கிடைக்கப்படுகிற செயற்பாட்டு மட்டங்கள் அமையும். அது சமப்பாட்டு புள்ளி அலகுக்கு மேலாக இருக்கின்ற அந்த செயற்பாட்டு மட்டங்கள் தான் லாபம் உழைக்கப்படுகின்ற மட்டங்களாக இருக்கும். எனவே இந்த பகுதி பாதுகாப்பு இல்லை என்பதாக இருக்கும். பிறகு பாருங்கள் பிள்ளைகள், இந்த சமப்பாட்டு புள்ளிக்கு கீழே இருக்கின்ற இந்த முக்கோண பகுதி, இது நட்ட பிரதேசம் என்று சொல்லுகிறோம், லோஸ் ஏரியா, லோஸ் ஏரியா. இதற்கு கீழே செயற்பாட்டு மட்டம் இருக்கின்ற பொழுது இது நட்டப்பகுதி. இந்த செயற்பாட்டு மட்டம் கீழே குறைகின்ற பொழுது இங்கே பாருங்கள் நட்டம் அதிகரித்து செல்லுகிறது. அதேபோல இதற்கு மேலதிகமாக செயற்பாடு நடைகின்ற பொழுது இது லாப பிரதேசம், லாப பகுதி, ப்ரொஃபிட் ஏரியா என்று சொல்லுகிறோம். இங்கே செயற்பாட்டு மட்டம் கூட கூட அந்த லாபம் கூடி செல்கிறது, செயற்பாட்டு மட்டம் கூட கூட லாபத்தினுடைய அளவு அதிகரித்து செல்வதை நாங்கள் காணுகிறோம். எனவே மீண்டும் புள்ளிகள் ஞாபகப்படுத்துகிறேன், இது சமப்பாட்டு புள்ளி, இந்த பிரதேசம் நட்ட பிரதேசம், இந்த பிரதேசம் லாப பிரதேசமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நட்ட பிரதேசம் லாப பிரதேசத்தை காட்டுமாறு கேட்கிற பொழுது நீங்கள் இவ்வாறு குறிப்பிட முடியும், ஆனால் ஆனால் குறித்த ஒரு செயற்பாட்டு மட்டத்தில் லாபத்தையோ நட்டத்தையோ கேட்கிற பொழுது இந்த லாப நட்ட பிரதேசங்களை நீங்கள் குறிப்பிட தேவையில்லை, குறிப்பிட வேண்டாம். முன்னர் ஒரு முறை பரீட்சையில் கேட்டிருந்தார்கள், ஒரு குறிப்பிட்ட செயற்பாட்டு மட்டத்தில் காணப்படக்கூடிய லாபம் என்ன? உதாரணமாக பாருங்கள், இப்போ நாங்கள் எடுப்போம் இந்த மட்டத்தில், இந்த மட்டத்திலே எங்களுக்கு லாபம் இந்த வரைபடத்தில் குறித்து காட்ட சொல்லுகிறார்கள் என்று வைப்போம். அப்போ இந்த ஒரு குறித்த மட்டத்திலே லாபத்தை கேட்கிற பொழுது நீங்கள் இந்த மட்டத்திலிருந்து இவ்வாறு ஒரு நேர்கோடொன்றை வரையுங்கள். குறித்த மட்டத்திலிருந்து இவ்வாறு மொத்த கிரியக்கோடு, மொத்த வருமானக்கோடு வரையும் நேரடியாக ஒரு கோடை வரையுங்கள். அப்படி ஒரு கோடை வரைந்தால் இந்த பிரதேசம், இந்த பிரதேசம் லாபம் என்று நீங்கள் அதை குறித்து காட்டினா சரி. எந்த மட்டத்தில் லாபம் கேட்கப்படுகிறதோ
அந்த புள்ளியிலிருந்து ஒரு நேர்கோட நீங்கள் வரையுங்கள். வரைந்தால் இந்த மொத்த கிரிய கோட்டுக்கும் இந்த மொத்த வருமான கோட்டுக்கும் இடைப்பட்ட இந்த பிரதேசம் அதுக்குரிய லாபம், அதாவது இவ்வாறு நீங்கள் ஒரு இதை லாபம் என்று காட்டுவீங்க, விளங்க வேணும். இது நட்ட பிரதேசம், இது லாப பிரதேசம். ஆனால் குறித்த மட்டத்தில் உங்களிடம் லாப அளவை காட்ட சொல்லி கேட்கிற பொழுது, நீங்கள் குறித்த புள்ளியிலிருந்து ஒரு நேர்கோட வரைந்து பார்க்கிற பொழுது மொத்த கிரிய கோட்டுக்கும் வருமான கோட்டுக்கும் உள்ள அந்த இடைவெளி நீங்கள் லாபம் என குறிப்பிடுவீர்கள். பிறகு பாருங்கள் புள்ளிகள், நிலையான கிரிய கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரதேசம் நிலையான கிரியத்தை காட்டுகிறது. இது டிஎஃப்சி கோடு, மொத்த நிலையான கிரிய கோடு. அப்போ இந்த கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி நிலையான கிரியத்தை குறிக்கும். ரெண்டு விடயம் இருக்கிறது, நிலையான கிரிய கோடு வேறு, நிலையான கிரியம் வேறு. இது நிலையான கிரிய கோடு. இந்த நிலையான கிரிய கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பிரதேசம் நிலையான கிரயம். அதேபோன்று மொத்த நிலையான கிரிய கோட்டுக்கும் மொத்த கிரிய கோட்டுக்கும் மொத்த நிலையான கிரிய கோட்டுக்கும் மொத்த கிரிய கோட்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் என்னவாக இருக்கும்? மாறுங்கிரியமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நிலையான கிரிய கோட்டுக்கும் மொத்த கிரிய கோட்டுக்கும் இந்த இடைவெளி, இந்த இடைவெளி மாறுங்கிரியமாக இருக்கும். ரைட், இந்த இடைவெளி நிலையான கிரியம். ரைட், இது மொத்த கிரிய கோடை காட்டுகிற விஷயம். அப்போ இங்கே இந்த நிலையான கிரியத்துக்கும் மொத்த கிரியத்துக்கும் உள்ள இந்த வித்தியாசம் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? அது மாறும் கிரியமாக இருக்கும். ரைட், எனவே இந்த மரபு ரீதியான சமப்பாட்டு வரைவை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது இதில் நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை மீண்டும் ஒரு முறை பட்டியலிட்டு பாருங்கள். சமப்பாட்டு புள்ளியை காட்டலாம், சமப்பாட்டு புள்ளி பெறுமதி, சமப்பாட்டு புள்ளி அழகு, பாதுகாப்பில்லை பிரதேசம், நிலையான கிரியம், மாறுங்கிரியம், லாப பிரதேசம், இங்கே நட்ட பிரதேசம். அப்போது இந்த மரபு ரீதியான பாரம்பரியமான சமப்பாட்டு வரைவில் காணப்படுகின்ற மிக முக்கியமான குறைபாடு என்ன, இதில் இருக்கக்கூடிய குறைபாடு என்ன என்று நாங்கள் நோக்குகிற பொழுது பிரதானமாக புள்ளிகள் ரெண்டு குறைபாடை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். ஒன்று, இங்கே மாறும் கிரியத்தை நாங்கள் காட்ட முடியும், ஆனால் மாறும் கிரிய கோட்டை நாங்கள் காட்டுவதில்லை. இங்கே மாறும் கிரியத்தை நாங்கள் காண்பிக்க முடியும், ஆனால் மாறும் கிரிய கோடு இங்கே இல்லை. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், இந்த மரபு சமப்பாட்டு வரைவில் பங்களிப்பை நாங்கள் நேரே வெளிப்படுத்த முடியாது. ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்திலுமான பங்களிப்பு தொகையினை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது என்பது இதனுடைய மிக முக்கியமான குறைபாடாக இருக்கும். எனவே இந்த குறைபாடை நீக்குவதற்காக நாங்கள் அறிமுகப்படுத்துவதுதான் பங்களிப்பு சமப்பாட்டு வரைவு என்பதாக இருக்கும். மரபு சமப்பாட்டு வரைவு என்பதில் காணப்படக்கூடிய அந்த ரெண்டு குறைபாடையும், மாறுங்கிரிய கோடு இல்லை, ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்திலும் பங்களிப்பை வெளிப்படுத்த முடியாது என்கிற அந்த குறைபாடை நீக்கக்கூடியதாக நாங்கள் அறிமுகப்படுத்துவது பங்களிப்பு சமப்பாட்டு வரைவாக இருக்கும். கன்ட்ரிபியூஷன் பிரேக் ஈவன் சார்ட் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கன்ட்ரிபியூஷன் பிரேக் ஈவன் சார்ட் பாருங்கள், இங்கே இந்த வரைபடத்தில் மொத்த மாறும் செலவு கோட்டுக்கும் விற்பனை வருமான கோட்டுக்கும் இடைப்பட்ட அந்த பரப்பு, அந்த ஸ்பேஸ் பங்களிப்பை காட்டுவதாக இருக்கும். எனவே நாங்கள் அந்த பங்களிப்பு சமப்பாட்டு வரைவுக்கு இப்போது செல்வமாக இருந்தால் பிள்ளைகளே பாருங்கள், நிலைக்குத்தச்சு அதில் மாற்றம் இல்லை. நிலைக்குத்தச்சு நாங்கள் கிரியம் அல்லது வருமானம், இந்த வை தட் என்பது தேவையற்ற விடயம், கிரயம் அல்லது வருமானம் அதில் மாற்றம் இல்லை. அதேபோல
கிடையாச்சிலையும் பார்த்தீங்களென்றால் வெளியீடு அல்லது விற்பனை அலகுகள் மாற்றம் இல்லை. அப்போ மரபு சமப்பாட்டு வரைவிலும் பங்களிப்பு சமப்பாட்டு வரைவிலும் அந்த கிடையாச்சு நிலைக்குத்தச்சுகள் கிடைய அதுகளில் குறிப்பிடுகிற விடயங்களில் மாற்றம் ஏதும் இல்லை. எனவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இப்போ நான் ஏலவல் மட்டத்தில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் நான் இங்கே கலந்துரையாடுறேன். அப்போ இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இங்கே நிலைக்குத்தச்சில் இருந்து மொத்தக்கிரிய கோடு வரையப்பட்டிருக்கிறது. டிசி கோடு நிலைக்குத்தச்சில் இருந்து அது வரையப்பட்டிருக்கின்றது. இது வை, அது சட்டன் வை, அது எக்ஸ் என்பதாக வரும், அதுகள் தேவையில்லை. பிறகு பார்த்தீர்களா இருந்தால் மொத்த வருமான கோடு அல்ல விற்பனை வருமான கோடு என்பது கீழப்படும். அப்போ இங்கே என்ன இருக்கிறது, மொத்த கிரிய கோடு இருக்கிறது, விற்பனை வருமான கோடு இருக்கிறது, மொத்த மாறுங்கிரிய கோடும் இருக்கிறது. அதில் நீங்கள் நன்றாக கவனிக்க வேணும், மொத்த மாறுங்கிரிய கோடு பூச்சியத்தானத்திலிருந்து புறப்பட்டு செல்லுதேன். செயற்பாடு பூச்சியம் என்றால் மாறுங்கிரியம் பூச்சியம், செயற்பாடு பூச்சியமெனில் மாறுங்கிரியம் பூச்சியம். எனவே மொத்த மாறுங்கிரிய கோடு டிவிசி கோடு பூச்சிய புள்ளியில இருந்து வரையப்படுகின்றது. ஆனால் மொத்த கிரிய கோடு நிலைக்குத்தச்சிலிருந்து செல்கிறதேன். செயற்பாடு பூச்சியமாக இருக்க மாறுங்கிரியம் பூச்சியமாக இருப்பினும் நிலையான கிரியம் இருப்பதால் அங்கே அது நிலைக்குத்தச்சிலிருந்து போகிறது, வருமான கோடு அது பூச்சிய புள்ளியிலிருந்து போகிறது. எனவே பிள்ளைகள் இங்கேயும் பாருங்கள், இந்த மொத்த கிரியமும் விற்பனை வருமானமும் சமநிலைப்படுகின்ற புள்ளி சமப்பாட்டு புள்ளி. மொத்த வருமானம் மொத்த கிரியம் சமப்படுகிற இந்த புள்ளி சமப்பாட்டு புள்ளியாக இருக்கும். அப்போ இந்த சமப்பாட்டு புள்ளிக்கு மேலே வருகின்ற இந்த பகுதி, இந்த பகுதி நாங்கள் மரபு சமப்பாட்டு வரைவில் பார்த்தது போல இது லாப பிரதேசம், இந்த பகுதி நட்ட பிரதேசமாக இருக்கும். இங்கே மேலதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்றால் பாருங்கள், இந்த விற்பனை வருமானத்து கோட்டுக்கும் இந்த மாறுங்கிரிய கோட்டுக்கும் இடைப்பட்டிருக்கிற இந்த நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற பகுதி ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்திலுமான பங்களிப்பை குறிப்பதாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன் பிள்ளைகள், மொத்த விற்பனை வருமான கோட்டுக்கும் மொத்த மாறுங்கிரிய கோட்டுக்கும் இடைப்பட்ட இந்த நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பிரதேசம் ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்துக்குமான பங்களிப்பு தொகையை காட்டுவதாக இருக்கும். இங்கே மேலதிகமாக வெளிப்படுத்துகிற விஷயம் என்ன, ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்திலும் இருக்கக்கூடிய பங்களிப்பு தொகையை நாங்கள் புலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே இன்னொரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம். இதை பார்க்கிற பொழுது இன்னொரு விடயத்தை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் என்ன விஷயம்னு சொன்னால், இந்த மொத்த கிரியத்துக்கும் மொத்த மாறுங்கிரியத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் நிலையான கிரியமாக இருக்கும். மொத்த மாறுங்கிரியத்துக்கும் மொத்த மாறுங்கிரியத்துக்கும் மொத்த கிரியத்துக்கும் உள்ள இந்த வித்தியாசம் நிலையான கிரியமாக இருக்கும். அப்போ மொத்த நிலையான கிரியம் சகல செயற்பாட்டு மட்டங்களிலும் சமன், மொத்த நிலையான கிரியம் சகல செயற்பாட்டு மட்டங்களிலும் சமன். அப்போ உண்மையில் இந்த மொத்த கிரிய கோடும் இந்த மொத்த மாறுங்கிரிய கோடும் சமாந்தர கோடுகளாக அமையும். மொத்த கிரிய கோடும் மொத்த மாறுங்கிரிய கோடும் சமாந்தர கோடுகளாக இருக்க வேண்டுமேன். இந்த ரெண்டும் உள்ள வித்தியாசம் மொத்த நிலையான கிரியம் அது சகல செயற்பாட்டு மட்டங்களிலும் சமமாக இருக்க வேண்டும் என்பதால். எனவே இங்கே பாருங்கள், சமப்பாட்டு புள்ளி கீழே, சமப்பாட்டு புள்ளி கீழே இது நிலையான கிரியம், இந்த இடைவெளி நிலையான கிரியம். அந்த நிலையான கிரியத்தில் பங்களிப்பால் ஈடு செய்ய முடியாத, பங்களிப்பால் ஈடு செய்ய முடியாத மேலதிக நிலையான கிரியம்தான் இங்கே நட்டமாக இருக்கும். இது மொத்த நிலையான கிரியத்தை குறிக்கிறது, அதில் இது பங்களிப்பின் மூலம் ஈடு செய்யக்கூடியது. இப்போ பங்களிப்பால்
ஈடு செய்ய முடியாத இந்த பகுதி என்னவாக இருக்கும் பிள்ளைகள், நட்டமாக இருக்கும். சமப்பாட்டு புள்ளிக்கு மேலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே பாருங்கள், இங்கே பங்களிப்பு, ஏன்னா இங்கே பங்களிப்பு எல்லாமே பங்களிப்பாக இருக்கிறது. இந்த பங்களிப்பில் நிலையான கிரியம் ஈடு செய்தது போக இதற்கும் இதற்கும் இடையில் உள்ள அவ்வளவும் பங்களிப்பு. அப்போ இந்த பங்களிப்பில் இந்த நிலையான கிரியம், இந்த ரெண்டு கோட்டுக்கும் இடைப்பட்டது, இந்த நிலையான கிரியம் ஈடு செய்யப்பட மேலதிகமாக இருக்கிற பங்களிப்பு லாபம். மொத்த நிலையான கிரியத்தில், மொத்த நிலையான கிரியம் பங்களிப்பில் ஈடு செய்யப்பட்டு மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய பங்களிப்பு லாபமாக இருக்கும். இங்கே பாதுகாப்பு இல்லையே நாங்கள் காட்ட முடியும். இப்போ நீங்கள் இது சமப்பாட்டு புள்ளி அழகு, இதுக்கு நேராக நீங்கள் ஒரு கோடை இங்கே வரைவீங்கள், சமப்பாட்டு புள்ளிக்கு இங்கே ஒரு கோடை வரைந்தால் இந்த சமப்பாட்டு புள்ளிக்கு வலப்புறமாக உள்ள பிரதேசம் பாதுகாப்பு இல்லையாக இருக்கும். சமப்பாட்டு புள்ளிக்கு வலப்புறமாக உள்ள விடயம் பாதுகாப்பு இல்லையாக இருக்கும். எனவே இது பங்களிப்பு சமப்பாட்டு வரைவு. அப்போ இந்த பங்களிப்பு சமப்பாட்டு வரைவினுடைய அனுகூலங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது ஏற்கனவே கதைத்து கொண்ட விடயம் இது. கொஞ்சம் நீங்கள் திரும்ப ஆசிரிய வழிகாட்டியில் அல்லது இந்த காணொளியை திரும்ப நீங்கள் தரவிறக்கம் செய்து ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும். சமப்பாட்டு வரைவினுடைய அனுகூலங்கள் என்கிற பொழுது கிரயம், அளவு மற்றும் லாபம் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை விளங்கிக் கொள்ள, பகுப்பாய்வு செய்ய இது இலகுவான அமைப்பில் தகவலை வழங்குகிறது. சமப்பாட்டு புள்ளியை தீர்மானிக்க உதவுகிறது. வெளியீட்டின் வெவ்வேறு மட்டங்களில் உள்ள கிரயம் வருமானங்களை தீர்மானிக்க உதவுகிறது. கிரயங்களை கட்டுப்படுத்த முகாமைக்கு தேவைப்படும் தகவல்களை வழங்குகிறது. அதேபோல லாபத்தில் தாக்கம் செலுத்தும் வெவ்வேறு காரணிகளில் ஏற்படுகிற மாற்றங்களை வெளிப்படுத்துகின்றது. வெவ்வேறு நிறுவனங்களின் லாபகரத்தன்மைகளை அல்லது ஏனைய செயற்பாடுகளை ஒப்பீடு செய்ய உதவுகின்றது. இவையெல்லாம் இவற்றினுடைய அனுகூலங்களாக இருக்கும். அப்போ சமப்பாட்டு வரைவில் இருக்கக்கூடிய பிரதிகூலங்கள், முக்கியமான பிரதிகூலங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், இந்த ஆய்வில் மாறுங்கிரியங்களுக்கு நாங்கள் கூடிய முக்கியத்துவம் வழங்குகிறோம். ஆகையால் இது நீண்டகால நோக்கில் நீண்டகால விடயங்களுக்கு இந்த ஆய்வு பகுப்பாய்வு பொருத்தம் அல்ல. இது குறுங்காலத்துக்கான பகுப்பாய்வாக இந்த சமப்பாட்டு வரைவாய்வுகள் இருக்கும். இந்த ஆய்வின் தேடுகோள் உற்பத்தியாக்கப்பட்ட அனைத்து பொருளும் விற்பனையாக்கப்படுகிறது, ஆரம்ப இருப்பு இறுதியிருப்பு இல்லை என நாங்கள் கருதுகிறோம். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமில்லை. பொருட்கள் முழுவதும் விற்பனை செய்யப்பட ஆரம்ப இருப்பு இறுதியிருப்பு இல்லாமல் இருப்பதற்கு நடைமுறையில் சாத்தியத்தன்மை இல்லை. எனவே இது கற்பனை, எடுகோள். அடுத்த முகாமைத்துவ கொள்கைகள் பல்வேறு காரணிகளை கொண்டவையாக உள்ளதால் இந்த ஆய்வின் முடிவுகள் அலட்சியம் செய்யப்படலாம் என்று சொல்கிறோம் பிள்ளைகள். என்னுடைய கருத்து என்னென்றால், முகாமை இந்த சமப்பாட்டு வரைவு சொல்லுகிற விடயங்களை மட்டும் கருத்தில் கொண்டு தங்களுடைய தீர்மானங்களை எடுப்பதில்லை. அப்போ இந்த வரைவில் கிடைக்கிற விடயங்களுக்கு மேலதிகமாக அவர்கள் சில மனிதாபிமான நிலைமைகள் வேறு விடயங்களை கருத்தில் கொண்டுதான் தீர்மானங்களை எடுப்பார்கள். எனவே சில வேளைகளில் சமப்பாட்டு வரைவினுடைய தீர்மானங்கள் அல்லது இதனுடைய வெளிப்படுத்தல்கள் உள்வாங்கப்படாமல் இருக்கலாம் முகாமையினால். உதாரணத்துக்கு பாருங்கள், சில வேளைகளில் இந்த வரைவின் காரணமாக, இந்த வரைவினுடைய காரணமாக ஒரு நட்ட நிலைமைகள் காணப்படுகிறது என்கிற விஷயம் வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது குறித்த செயற்பாடு அல்லது குறித்த உற்பத்தி கைவிடப்படுவது சிறப்பு என்று இந்த ஆய்வு சொல்ல முடியும். ஆனால் சில வேளைகளில் வணிகத்தினுடைய முகாமை அந்த செயற்பாட்டை கைவிடுவதற்கு தீர்மானம் செய்யாது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு செயற்பாட்டை நாங்கள் அது முக்கியமான ஒரு செயற்பாடாக, மக்களின் வாழ்வுக்கு முக்கியமான ஒரு விடயமாக அது இருக்கின்ற பொழுது அது நட்டத்தில் இயங்கினாலும் அதை நிறுத்துவதற்கு வணிகம்
தீர்மானமெடுக்காதேன் மக்கள் பாதிப்படைவார்கள். அதேபோல குறித்த செயற்பாட்டை தடை செய்கின்ற போது நீக்குகின்ற போது அதன் காரணமாக ஊழியர்களினுடைய வேலைகள் இழக்கப்படும், அப்போ அவர்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படும். அப்போ இங்கே அந்த ஹியூமனிட்டி மனிதாபிமானம் என்கிற அந்த விஷயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டி இருப்பதால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த பகுப்பாய்வினுடைய ஆலோசனைகள் முகாமையினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என நாங்கள் கூற முடியாது. தொடர்ந்தும் அந்த பிரதிகூலங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே உற்பத்தி கலவை மாற்றமின்றி பேணப்படும் என்று நாங்கள் ஒரு எடுகோலை வைத்திருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் அந்த உற்பத்தி கலவைகள் மாற்றமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதேபோன்று உற்பத்தி கலவைகள் தொடர்பாக நாங்கள் விரிவாக ஏலவல் மட்டத்தில் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாய்வு மொத்த கிரியங்களை நிலையான கிரியம் மாறுங்கிரியம் என வகைப்படுத்துகின்றது. ஆனால் சில வேளைகளில் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் நிலையான கிரியங்களையும் மாறுங்கிரியங்களையும் தெளிவாக திட்டவட்டமாக வகைப்படுத்த முடியாத நிலைமைகள் ஏற்படலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த வரைபடங்களை பகுப்பாய்வை பின்பற்ற முடியாத நிலைமை ஏற்படும். இது சமப்பாட்டு புள்ளி வரைபின் அல்ல இந்த ஆய்வின் பிரதிகூலங்களாக இருக்கும் புள்ளிகள். தொடர்ந்து இந்த பகுதியினுடைய இறுதி விடயமாக இலாப அளவு வரைபடம் அல்லது லாபம் தொகை வரைபடம் ப்ராஃபிட் வால்யூம் சார்ட், ப்ராஃபிட் வால்யூம் சார்ட், இலாபம் அளவு வரைபடம் அல்லது லாபம் தொகை வரைபடம் என்று நாங்கள் சொல்வோம். எனவே இந்த வரைபடம் காட்டுகிற விடயம் ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்திலும் கிடைக்கக்கூடிய லாப நட்டங்களை பிரதானமாக வெளிப்படுத்துகின்ற வரைபடமாக இருக்கும். இது சமப்பாட்டு வரைபடம் அல்ல, சமைப்பாட்டு வரைபடத்திற்கு மாற்றீடான இன்னொரு வரைபடம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். லாபம் தொகை வரைபடம் இது ஒரு சமப்பாட்டு வரைவு அல்ல, சமப்பாட்டு வரைவுக்கு மாற்றீடான இன்னொரு வரைபடம். இந்த வரைபடத்தினுடைய பிரதான நோக்கம் ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்திலும் உழைக்கக்கூடிய லாப நட்டங்களின் அளவை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அப்போ இங்கே ஒரு இந்த வரைபடத்தை பார்ப்பதற்கு இந்த உதாரணத்தை பிள்ளைகள் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள். நிலையான கிரியம் ரூபாய் 5000, விற்பனை ரூபாய் 20000, 1000 அலகு 20 படி, மாறும் கிரியம் 10000 ரூபாய், 1000 அலகு 10 படி. நிலையான கிரியம் 5000, விற்பனை மொத்த விற்பனை 20000, 1000 அலகு 20 படி, மாறுங்கிரியம் 10000, 1000 அலகு 10 படி. எனவே இந்த லாப அளவு வரைபடத்தை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக இந்த கணிப்புகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டி இருக்கும். இந்த கணிப்புகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டி இருக்கும். பாருங்கள், சமப்பாட்டு புள்ளி அலகை நாங்கள் காண, அப்போ இங்கே நிலையான கிரியம் 5000, அலகுக்குரிய பங்களிப்பு 10000, அலகு விற்பனை விலை 20, அலகு மாறுங்கிரியம் 10, அலகு விற்பனை விலை 20, அலகு மாறுங்கிரியம் 10, எனவே அலகு பங்களிப்பு 10, அப்போ சமப்பாட்டு புள்ளி 500 அலகுகள். லாபத்தை காண இங்கே பாருங்கள், பாதுகாப்பில்லை அலகுகளை அலகு பங்களிப்பால் பெருக்குகிறோம். பாதுகாப்பில்லை அலகு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மொத்தமாக அங்கே திட்டமிட்ட விற்பனை ஆயிரம் அலகு, சமப்பாட்டு புள்ளி 500 அலகு. எனவே பாதுகாப்பில்லை 500 அலகு, திட்டமிட்ட விற்பனை 1000 அலகு, சமப்பாட்டு புள்ளி 500 அலகு, எனவே பாதுகாப்பில்லை அலகு 500, அலகு பங்களிப்பு ஏற்கனவே தீர்மானித்தோம் 10, எனவே லாபம் 5000. லாபம் 5000 1000 அலகு விற்பனைகளுக்கு. அல்லது லாபத்தை இன்னொரு விதமாக கணிப்பதற்கு விற்பனை அதில் நிலையான கிரியம் மாறுங்கிரியத்தை நாங்கள் கழித்து பார்க்கலாம். அப்போ மொத்த விற்பனை 20000, மொத்த நிலையான கிரியம் 5000, மொத்த மாறுங்கிரியம் 10000. மொத்த விற்பனை 20000, மொத்த நிலையான கிரியம் 10000, மொத்த மாறுங்கிரியம் 1000, 10000,
எனவே லாபம் 5000 என்று வரும். இதில் ஏதோ ஒரு முறையில் நீங்கள் கணிக்க முடியும். ஆகையால் பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் அந்த கணித்து கொண்ட விடயங்களை ஒரு லாபம் தொகை வரைபடத்தில் எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், இந்த லாபம் தொகை வரைபடத்தில் இதை நாங்கள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம். இது மேற்பகுதி, இது கீழ்ப்பகுதி. இதில் பூஜ்ஜியம் குறிச்சிருக்கிறேன். இது மேற்பகுதி லாபத்தை குறிக்கும், இது கீழ்ப்பகுதி நட்டத்தை குறிக்கும். எனவே லாபந்தொகை வரைபடத்தில் ரெண்டு பகுதிகளை நாங்கள் காட்டுகிறோம். மேல்பகுதி லாபத்தை குறிக்கிற பகுதி, கீழ்ப்பகுதி நட்டத்தை குறிக்கின்ற பகுதி. இதிலே பாருங்கள் பிள்ளைகள், இந்த கோடு, இந்த கோடு, இந்த கிடையச்சுக்கு சமாந்திரமான இல்லை கிடையச்சு கோடு, இது குறிக்கிறது விற்பனை அலகுகளை. ஏலவல் மட்டத்தில் நாங்கள் அதைத்தான் கருத்தில் கொள்கிறோம். விற்பனையை அலகுகளில் குறிப்பிடுவோம், பெறுமதி அல்ல, அலகுகள், விற்பனையினுடைய அலகுகள். இங்கே ஒரே ஒரு கோடு தான் நாங்கள் வரைய போகிறோம், அது லாப கோடு. லாபக்கோடைத்தான் வரைய போகிறோம். அப்போ அந்த லாபக்கோடு என்பது கணித பாசையில் கூறினால் அது ஒரு மூலைவிட்ட கோடு. இலாபக்கோடு என்பது கணித மொழியில் மூலைவிட்ட கோடாக இருக்கும். அதில் நீங்கள் மூன்று புள்ளிகளை எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். லாபக்கோடை வரைவதற்கு மூன்று புள்ளிகளை புள்ளிகள் நீங்கள் எடுக்க வேண்டி வரும். இதனுடைய முதலாவது புள்ளி நீங்கள் நிலையான கிரியத்தை குறிக்க வேண்டாம். சரி, இந்த கீழ்ப்பகுதியில் நிலையான கிரியம் 5000 என்று பார்த்தினாங்கள். அப்போ இந்த முதலாவது புள்ளி இங்கே நிலையான கிரியத்துக்குரிய புள்ளியாக இருக்குமே. செயற்பாடு பூச்சியமாக இருக்க நிலையான கிரியம் மட்டுமே இருக்கும். எனவே செயற்பாடு பூச்சியமாக இருக்க உள்ள நட்டம் என்பது நிலையான கிரியம். செயற்பாடு பூச்சியமாக இருக்க மாறுங்கிரியம் இல்லை, நிலையான கிரியம் மட்டும் இருக்கும். அப்போ செயற்பாடு பூச்சியமாக இருக்க நிலையான கிரியம்தான் நட்டம். எனவே செயற்பாடு பூச்சியமாக இருக்க நட்டம் என்பது நிலையான கிரியம் 5000. பிறகு சமப்பாட்டு புள்ளியை நீங்கள் குறிக்க வேண்டும். சமப்பாட்டு புள்ளி ஏற்கனவே நாங்கள் கணித்த நாங்கள் 500 புள்ளிகள், 500 அலகுகள். சமப்பாட்டு புள்ளி 500 அலகுகள். அப்போ இதை சமப்பாட்டு புள்ளி என்று நீங்கள் குறித்து காட்டணும். இதை சமப்பாட்டு புள்ளி என்பது காட்டுவது மிகவும் அவசியமானது, கட்டாயமானது. பிறகு நீங்கள் திட்டமிட்ட விற்பனை, எங்களுடைய ஆகக்கூடிய செயற்பாட்டு மட்டம், இங்கே விற்பனை அலகுகள் 1000 அலகு என்று எடுத்து நாங்கள் அந்த 1000 அலகுகளுக்குரிய லாபம் 5000. எனவே 1000 அலகுக்கு அங்கே 5000 ரூபா தொகைக்கு நீங்கள் அந்த புள்ளியை குறிப்பீங்கள். எனவே முதலாவது புள்ளி நட்டப்புள்ளி நிலையான கிரிய தொகையாக இருக்கும். சமப்பாட்டு புள்ளி அலகை இங்கே குறியுங்கள். திட்டமிட்ட விற்பனைக்குரிய லாபம் 1000 அலகுகளுக்கு அங்கே 5000 லாபம். இதை குறித்தால் இந்த புள்ளிகளுக்கூடாக நீங்கள் இந்த மூலவிட்ட கோடை வரைவீங்கள். இந்த புள்ளிகளுக்கூடாக இந்த மூலவிட்ட கோடை வரைவீங்கள். அது இலாபக்கோடு, ப்ராஃபிட் லைன் என்று சொல்லுவோம், லாபக்கோடு. எனவே புள்ளிகள் இங்கே பாருங்கள், நாங்கள் சமப்பாட்டு வரைபடங்களில் பார்த்தது போல இங்கேயும் சமப்பாட்டு புள்ளிக்கு கீழ்ப்பகுதி, இந்த பகுதி நட்ட பிரதேசம், லொஸ் ஏரியா. சமப்பாட்டு புள்ளின்ற வலப்புறமாக உள்ள இந்த பகுதி லாப பிரதேசம். எனவே இங்கே நட்ட பிரதேசத்தை காட்ட முடியும், லாப பிரதேசத்தை காட்ட முடியும். ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்திலும், ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்திலும் நட்ட அளவை அல்லது லாப அளவை நாங்கள் காண்பிக்க முடியும். அதைவிட பாருங்கள், இது சமப்பாட்டு புள்ளி. அப்போ இந்த சமப்பாட்டு புள்ளியில் இருந்து இங்கே திட்டமிட்ட விற்பனைக்கு நாங்கள் கீறினால் இந்த இடைவெளி பாதுகாப்பில்லை, லாப பிரதேசமாக இருக்கும், லாபம் உழைக்கப்படுகிற செயற்பாட்டு மட்டங்களாக இருக்கும். எனவே இது சமப்பாட்டு புள்ளி அலகு, இது திட்டமிட்ட விற்பனை. அப்போ
இந்த வித்தியாசம் பாதுகாப்பில்லை. எனவே பிள்ளைகள் திரும்பவும் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், கிரகித்து பாருங்கள். லாபம் தொகை வரைபடத்தினூடாக நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியது என்ன? சமப்பாட்டு புள்ளியினை நாங்கள் காட்ட முடியும், நட்ட பிரதேசத்தை காட்ட முடியும், லாப பிரதேசத்தை காட்ட முடியும். தேவை ஏற்படின் ஒவ்வொரு செயற்பாட்டு மட்டத்தின் போதும் உழைக்கப்பட்ட நட்டம் அல்லது லாபங்களை தனித்தனியாக வெளிப்படுத்த முடியும், பாதுகாப்பெல்லியை நாங்கள் காட்ட முடியும். எனவே இந்த லாபம் தொகை வரைபடம் தொடர்பாகவும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது. எனவே எல்லைக்கிரியம் தொடர்பாக இவ்வளவுதான் எங்களுடைய பாடத்திட்டத்திற்குரிய பகுதிகள். அப்போ மீண்டும் நாங்கள் ஒரு முறை அந்த சுருக்கத்தை சொன்னால் பாருங்கள் பிள்ளைகள், எல்லைக்கிரியம் என்ற பாடத்தை நாங்கள் தொடங்கி முதல் அந்த எல்லைக்கிரியத்திலே மாறுங்கிரியம், நிலையான கிரியம், அந்த கிரியங்களின் தன்மைகளை பற்றி எல்லாம் நாங்கள் கலந்துரையாடி தொடர்ந்து எல்லைக்கிரிய வருமான கூற்றை தயாரித்தல், பங்களிப்பு விற்பனை விகிதத்தை கணித்தல், சமப்பாட்டு புள்ளி அல்லது லாப நட்டமற்ற புள்ளி அவற்றை அலகில் ரூபாவில் கணித்தல், பாதுகாப்பு எல்லைகளை அலகில் ரூபாவில் கணித்தல், லாபத்தை கணிப்பிடுதல், எதிர்பார்க்கிற லாபத்தை கணிப்பிடுதல், அடுத்ததாக அதனைத் தொடர்ந்து உணர்திறன் பகுப்பாய்வு, தொடர்ந்து நாங்கள் மரபு சமப்பாட்டு வரைவு, பங்களிப்பு சமப்பாட்டு வரைவு, லாபம் தொகை வரைபடம் என்று இந்த பகுதிகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவற்றில் வரக்கூடிய சமன்பாடுகளை பார்த்திருக்கின்றோம். அதனை விட இதில் வரக்கூடிய வரைபடங்களை பார்த்திருக்கிறோம். அப்போ திரும்ப நீங்கள் ஒரு முறை எங்களுடைய NIE.LK சென்று ஆசிரிய அறிவுரைப்பு வழிகாட்டியில் இன்னும் பல விளக்கங்களை நீங்கள் பார்க்கலாம். முழுமையான விளக்கங்களை நான் தந்திருக்கிறேன். அங்கே உள்ள மேலதிக பயிற்சிகளை பார்க்கலாம். கடந்த கால வினாக்கள் நீங்கள் 2006 பேப்பரில் இருந்து வினாக்கள் இருக்கிறது, அவற்றை நீங்கள் செய்து பார்க்க முடியும். உங்களுடைய ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய மேலதிக விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு பிள்ளைகள், மீண்டும் மீண்டும் இந்த காணொளிகளை நீங்கள் தரவிறக்கம் செய்து தேவைப்படுகிற நேரத்தில் கேட்க முடியும், பார்க்க முடியும். அந்த கேட்கிற போது பார்க்கிற போது நீங்கள் ஒரு குறிப்பு எழுதுவதற்குரிய கடதாசியை வைத்துக்கொண்டு அங்கு அந்த சமன்பாடுகளை ஒவ்வொன்றாக சுருக்கமாக நீங்கள் ஒவ்வொரு சமன்பாடையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் சுருக்கமாக பங்களிப்பு சமப்பாட்டு வரைவு, மரபு சமப்பாட்டு வரைவு, இந்த லாபம் தொகை வரைபடம் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே பார்வைக்கு வரக்கூடிய முறையில் ஒரு சிறு குறிப்பு எடுக்கிற போல இந்த சமன்பாடுகளையும் வரைவுகளையும் நீங்கள் ஒரு கடதாசியில் நீங்கள் சுருக்கமாக நோட் பண்ணி அதை நீங்கள் படிக்கின்ற அந்த மேசையில் உங்களுடைய கண்ணு படக்கூடிய இடத்தில் அதை நீங்கள் வைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் இது தொடர்பான கணக்குகளை செய்து பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் முழு சமன்பாடுகளையும் அங்கே பார்த்திருக்கிறோம். இது தொடர்பான சில பயிற்சிகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இதிலே கடந்த கால வினாக்கள் நடைமுறை அனுபவங்களோட ஒரு விடையாய்வு போல பல வினாக்கள் வந்திருக்கின்றன. எனவே அந்த வினாக்கள் உங்களுக்கு செய்வதற்கு மிக இலகுவாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச சூழலோட சம்பவங்களோட அந்த வினாக்கள் வினாவப்பட்டிருக்கின்றன. எனவே பிள்ளைகள், அந்த விடயங்களை திரும்ப திரும்ப பயிற்சி பாருங்கள். இதில் நான் சொல்லுகிற விடயம், பல பேருக்கு பிரச்சனை வருகின்ற விடயம், இந்த சமன்பாடுகளை கவனிக்க தவறுவது, பல நுணுக்கமாக விளங்கி கொள்ள தவறுவது, கிரகித்து கொள்ள தவறுவது. எனவே சமன்பாடு, ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் என்ன தொடர்பு, எந்த சமன்பாடுகள் இப்போது தேவை என்ற அடிப்படையில் சிந்தித்து நீங்கள் இவற்றை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலம், பார்ப்பதன் மூலம், வாசிப்பதன் மூலமாக நீங்கள் இந்த பாடத்தை தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். எனவே பிள்ளைகள், மீண்டும் உங்களுக்கு நான் நன்றிகளை கூறி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு சிறந்த ஞானத்தையும் நல்ல அறிவையும் படிப்பதற்குரிய நல்ல மனப்பக்குவத்தையும் தந்து நீங்கள் நல்ல சித்திகளை பெற்று எதிர்காலத்தில் மிகச்சிறந்த
பிள்ளைகளாகி இந்த தேசத்துக்கும் உங்களுடைய சமூகத்துக்கும் சிறந்த பங்களிப்பை உங்களுடைய ஆதரவை உங்களுடைய நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள பங்களித்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.